Hi friends, in this video, we will talk about a 9 watts LED bulb and components and the working. If you are subscribed to our channel, subscribe. So, now we will light. This is a diffuser. Next, is a plastic body and this is B22 cap. Subscribe to and the bell button click panikonga all icon press panikonga so ipo nama diffuser remove panna porom diffuser remove pandrathu konja kashtam dhaan inner la glue potu dhaan diffuser fix panirpaanga so diffuser ku and the plastic body ku ulla gap paarenga or edathila gap perusa irukum so and edatha find pannittu and edathila sharp ah edho or object like tester or knife vachi light ah press pannunga careful ah press pannunga slip aayi kaiyila vara nariya chance irukku. So locking sound கேக்கும் அந்த sound கேட்டா நீங்க பாட்டில் மாதிரி ஓபன் பண்ணீங்கனா மேல உள்ள diffuser நமக்கு தனியா வந்துரும் so இதான் diffuser இது வந்து plastic material தான் இது என்ன பண்ணனும் light ல இருந்து வர brightness 180 degree spread பண்ணி கொடுக்கும் இது வந்து 180 degree diffuser so next இப்ப remaining parts பத்தி பார்க்கலாம் இது வந்து ஒரு plastic body தான் so அதுக்குள்ள பாத்தீங்கனா ஒரு plate LED bulb or PCB ல இருக்கு இதுல மொத்தம் 9 LED bulbs இருக்கு so each 1 watt totally 9 watts so இப்ப நம்ம இந்த LED ய அந்த பிளேட்ல இருந்து ரிமூவ் பண்ணுவோம் ஒயரை கட் பண்ணுவோம் ஸ்க்ரூவ ரிமூவ் பண்ணுவோம் இப்ப நமக்கு LED பிளேட் தனியா வந்துருச்சு so இதல பாத்தீங்கன்னா இதுலயே clear-ஆ mention பண்ணிருக்காங்க 9 into 1 அப்படினு அப்ப 9 watts plus minus polarity mention பண்ணிருக்காங்க இதுக்கு பின்னாடி உள்ள பேஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரிங் பேஸ்ட் என்ன பண்ணனும்னா இந்த PCB ல வர ஹீட்டர் அந்த அலுமினியம் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் சோ இதனால என்னன்னா PCB ஓட லைஃப் டைம் இன்கிரீஸ் ஆகும் நீங்க இதல பார்க்கலாம் ரெண்டு லைட்ல வந்து Black color dot இருக்கு சோ அந்த லைட் வந்து ஃபியூஸ் போக ஸ்டார்ட் ஆயிடுது இன்னும் கொஞ்ச நாள்ல எரியாம போயிடும் சோ இப்ப நம்ம அடுத்து கேசிங்ல இருந்து இந்த அலுமினியம் பிளேட்டை ரிமூவ் பண்ணுவோம் சோ டிஃப்யூசரை கழட்டின அதே மெத்தட் தான் ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு கார்னர்ல பிரஸ் பண்ணுங்க So, press the aluminum plate and ஒரு ஹோல் மாதிரி வந்துரும் அந்த ஹோல்ல நீங்க ஒரு ஸ்க்ரூ டிரைவர் விட்டு அப்படியே அப்வர்ட்ல தூக்குனீங்கனா அது ஓபன் ஆகும் சோ இதான் வேற எதுவும் இல்ல அந்த சோ இப்போ இந்த பிளாஸ்டிக் பாடி பாருங்க வெளிய பிளாஸ்டிக் ஆகும் உள்ள வந்து ஒரு மெட்டல் கோட்டிங் கொடுத்திருக்காங்க இது எதுக்குனா PCB ல இருந்து வர ஹீட் இந்த பிளேட்டுக்கு வரும் பிளேட்ல இருக்க ஹீட் வந்து இந்த பாடியில ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஹீட் வந்து டிஃப்யூஸ் ஆகும் சோ இதனால LED ஓட லைஃப் டைம் இன்கிரீஸ் ஆகுது இது என்னன்னா நம்ம கொடுக்கிற 220 வோல்ட் ஏசி சப்ளையர் 12 வோல்ட் டிசி சப்ளையர் ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்கும் இந்த மாடல்ல வந்து நம்மளால அந்த டிரைவர் எடுக்க முடியல சோ இப்போ என்ன வேற டிரைவர் இருக்கு அத வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்து இந்த பிளாஸ்டிக் பாடி வந்து நல்லா ஹார்டா தான் இருக்கு நெக்ஸ்ட் இந்த B22 கேப் இது பாத்தீங்கன்னா நிக்கல் கோட்டட் B22 கேப் நல்லா ஷைனிங்கா இருக்கும் இதுவே நீங்க நார்மல் 100 வாட்ஸ் LED பல்ப் எடுத்து பாத்தீங்கன்னா அலுமினியம் கோட்டட் B22 கேப் இருக்கும் அது வந்து கொஞ்சம் பார்க்கவே டல்லா தான் இருக்கும் அது உங்களுக்கே நல்லா தெரியும் பார்க்கறப்ப இது வந்து ரெண்டு லாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கும் இது எதுக்குன்னா நம்ம மாட்டற ஹோல்டர்ல ரெண்டு லாக் ஆகுற பொசிஷன் இருக்கும் அந்த பொசிஷன்ல போயிடு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் வந்து பல்ப லாக் பண்ணி கீழ விழுகாம பாத்துக்கும் சோ அடுத்து என்ன பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு சால்டரிங் இருக்கும் இது என்னன்னா இன்புட் பவர் சப்ளை ஏசி Face or neutral, neutral or face. எப்படியானா கொடுத்துக்கலாம் பிரச்சனை இல்ல. ஏன்னா நம்ம இங்க உள்ள டிரைவர் போர்டு யூஸ் பண்ணிக்கிறதுனால இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் போலாரிட்டி மாறாம கரெக்டா வரும். நீங்க வெளிய எப்படி வேணா கொடுத்துக்கலாம். சோ இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து இந்த ஹோல்டருக்குள்ள தெரியற இந்த ரெண்டு ஸ்டிக்ல வந்து कांटेक्ट ஆகி தான் நமக்கு பவர் சப்ளை EB ல இருந்து இந்த பல்புக்குள்ள என்டர் ஆகும். சோ இதான் அந்த டிரைவர். இது வந்து வேற மாடல் பல்ப்ல இருந்து எடுத்த டிரைவர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் ஒரு ரெக்டிஃபை சர்க்யூட் அந்த கெப்பாசிட்டர்ஸ் அந்த ரெசிஸ்டர் இருக்கும் இது எதுக்குன்னா நமக்கு வர 220 வோல்டேஜ் ஏசியை வந்து டிசியாக மாற்றி 12 வோல்ட்டு கொடுக்கும் ஸோ இதுலேயே நிறையா டைப்பான டிரைவர்ஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஎஃப் டிரைவர் அப்படின்னா லோ பவர் ஃபீல்டு ஸோ இது வந்து 220 வோல்ட் டு 240 ஆர் 260 வரைக்கும் வந்தால் தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணும் அதுக்கு மேலே வந்துச்சுன்னா ஒன்று ரெசிஸ்டரோ இல்லை கெப்பாசிட்டரோ ஏதோ ஒன்று பர்ன் ஆகி நம்ம லைட்டு தெரியாமல் போயிடும் ஸோ ஹெச்பிஎஃப்னால் ஒன்றும் இல்லை ஹெச்பிஎஃப்னால் ஹை பவர் ஃபீல்டு ஹெச்பிஎஃப்க்கு இதுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு இண்டக்டன்ஸ் இருக்கும்
அந்த இண்டக்டர் என்ன பண்ணுனா ஹை ஃபீல்டு கரண்ட்டையும் வித்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு ஸ்டெடி வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் கொடுக்கும். ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ இது வந்து டிரைவர் மாடல். ஓ இப்போ இதுலேயே டிரைவர்லெஸ் மாடலும் இருக்குது எல்இடி பில்ப்ளே. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா இதில் அந்த டிரைவர் வரும், அதில் டிரைவர் வராது. ஸோ நீங்கள் கேட்கலாம் எப்படி வந்து டைரெக்டாக 220 வோல்ட்டில் அப்போ அந்த சின்ன எல்இடி எரியுமான்னு. ஸோ அப்படி கிடையாது. ஸோ இதுதான் வந்து பிசிபி. இதில் வந்து வெறும் எல்இடி மட்டும்தான் இருக்குது, ஜஸ்ட் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் தான் இருக்குது. ஸோ இன்னொன்று டைப் என்னென்னா டைரக்ட் ஆன் போர்டு அப்படிம்பாங்க, டிஓபி டைப். அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த போர்டிலேயே இந்த டிரைவரில் உள்ள காம்பனண்ட்ஸை இன்டிகிரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த எஸ்எம்டி டைப் ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் இருக்கும். என்கிட்ட இப்போ அந்த மாடல் கையில் இல்லை, நான் உங்களுக்கு டாப் ரைட் கார்னரில் பிக்சர் காட்டுறேன், நீங்கள் அதை வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்இடி லைட்டில் உள்ள எல்லா பார்ட்ஸையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம டிஸ்அசம்பிள் பண்ண லைட்டை திருப்பி இன்ஸ்டால் பண்ணி எரிய வைப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிளாஸ்டிக் பாடி எடுத்துக்கிறோம், அதில் டிரைவர்லேருந்து வர ஒயரை பக்கத்து பக்கத்தில் வச்சுக்கிறோம். இப்போ அந்த அலுமினியம் பிளேட்டில் உள்ள சென்டர் ஹோலில் அந்த ஒயரை வெளியே எடுக்கிறோம். இந்த அலுமினியம் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது கஷ்டம் இல்லை, ஜஸ்ட் அதோட பொசிஷனில் வச்சு ஈக்குவலாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது அது லாக் ஆகிக்கும். இப்போ நம்ம எல்இடி உள்ள பிசிபி போர்டை எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். எல்இடியும் அலுமினியம் பிளேட்லேயும் ஸ்க்ரூ பண்ணி எல்இடியை டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம டைப் பண்ணிட்டோம். இப்போது இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸில் ரெட் அண்ட் பிளாக் ஒயரை சால்வ் பண்ணலாம். அதுதான் வந்து நெகட்டிவ் டெர்மினல். ஸோ இப்போ பிளாக் ஒயரை வந்து நம்ம நெகட்டிவ் டெர்மினலில் சால்வ் பண்ணலாம். ஸோ சால்வ் பண்ணியாச்சு, நல்லா இன்ஷூர் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ண சால்டர் வந்து அந்த ஸ்க்ரூவில் படலன்னு. இந்த மெத்தடை வந்து யாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, ஏன்னா நீங்கள் பல்பு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பல்புக்குரிய வாரண்டி போயிடும், நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ண முடியாது, நாளைக்கு ஃபியூஸ் போயிடுச்சுன்னா. நெக்ஸ்ட்டு வந்து பாசிட்டிவாக சால்டர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம சால்டர் பண்ணது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் யாரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, ஷார்ட் கடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம லைட் பர்ஃபெக்டாக எரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் ஒரே இடத்துல தான் அடிக்கும், ஸ்ப்ரெட் ஆகாது. இப்போ நம்ம டிஃப்யூசரோட ட்ரை பண்ணலாம். டிஃப்யூசர் மாட்டுறது அதே மாதிரி தான், ஜஸ்ட் பாட்டிலில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஒரு லாக்கிங் சவுண்ட் கேட்கும், அந்த லாக்கிங் சவுண்ட் கேட்டாவது தான் இனிமேல் அது கலராது. இப்போ நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது 180 டிகிரிக்கு. இதான் வந்து அந்த டிஃப்யூசரோட பர்பஸே. இப்போ எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்இடி பல்புக்குள்ளே உள்ள பார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், அதை பற்றின ஒர்க்கிங்கும் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.